ஸோ வணக்கம் மக்களே, நான்கு ஸோ ஏண்டா இத்தனால வெளியே போகிறது கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஓவர் ஃபீவர், அப்புறம் வந்து வயிற்று போயிடுச்சு. என்ன பண்ணுறது, வீடியோ போட முடியல. ஏன்னா வந்து ஃபீவர் வந்து ரொம்ப சீவராகிடுச்சுக்கேன். எப்படின்னா வந்து நைட்டு மாத்திரை போட்டு படுக்குவோம், மதியம் வந்து ஃபீவர் வந்துடுது. சரி விடுங்க, அதில் அது சொல்லிங்கன்னா இப்போ நான் ஓகே ஆகிட்டேன். ஓகே, இப்போ வந்து வீடியோ வந்துடுங்க. அடுத்து என்ன கேம் போலாம் சொல்லுங்கள். நான் வந்து நரட்டோ எப்பயோ சொன்னேன் அவர்கிட்ட, ப்ரோ நெக்ஸ்ட் வீடு வந்து நரட்டோ வரும்னு. நான் அன்றைக்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்து, ஆனால் வந்து என்னை உடம்பு முடியாதனால வாய்ஸ் ஓவர் வந்து சுத்தமாக நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதனால் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே நல்லா உங்களுக்கு வந்து வாய்ஸும் சரி நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி அதை தூக்கி போட்டுட்டு வந்து திரும்பி ஃபஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து நம்ம நேம் தான் வைக்க முடியும், ஏன்னா நரட்டோ நேம் வந்து நம்மளால் வைக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த கேரக்டர் நரட்டோவாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க ஆத்மா நம்ம தான், ஓகேங்களா, அதில் இருக்க பிளேயர் நம்ம தான். ஸோ அதனால் வந்து நம்ம பெரிய வந்து ஸோ தமிழ் குத்துச்சலாம். ஏன்னா வந்து தமிழ் என்ன வந்து சேர்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சரி ஓகே, வில்சோ நான் வத்தனா இருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, அது ஒரு பெரிய இதுவில் சரி. இதில் மெயினான மேட்ரு வந்து தமிழ்னு பார்த்து வந்துருப்பீங்க, நம்ம வந்து சாக்கர் அடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கோம் நான் சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ்க அது வந்து இந்த நரட்டோவை பொறுத்த வரையும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நரட்டோ சீசனே வந்து முடிச்சிருப்பீங்க. ஷிப்புடன் தான் நான் வந்து இங்கிலீஷ் வந்து பாதி பார்த்துட்டேன், அதுக்கு மேலே பார்க்க பிடிக்கலைங்க. ஏன்னா வந்து தமிழ் டப் வந்து நரட்டோ பார்த்துட்டு இங்கிலீஷ் பார்க்க, நரட்டோ ஷிப்புடு வந்து இங்கிலீஷில் பார்க்க வந்து அவ்வளோ வந்து பிடிக்கல. எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நரட்டோ ஷிப்புடனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து நரட்டோ ஷிப்புடன் வந்து நான் பாதி தான் பார்த்தேன், ஓகேங்களா, அதனால் ஃபுல்லாக பார்க்கல. அதனால மன்னிச்சிருங்க, ஏன்னா ஷிப்புடன் வந்து ஸ்டார்டிங் சீன் வந்து இந்தமாரி இருக்காது. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து நரட்டோ சாகரம் ஓடி ஒரே ஓட்டம் ஓடுவாங்க. ஓடி போனதுக்கப்புறம் மேலே ஒரு மலைக்கு மேலே வந்து இவன் நிற்பான், சாஸுக்கு நிற்பான். ஸோ சாஸ்கியை பார்க்கும்போது தான் ஓகே அவனால் எதுக்கு பார்த்தோம்னா எனக்கு வந்து, ஏன்னா வந்து சாஸ்கி வந்து இந்த நரட்டோவில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஏட்டர் கேரக்டர் மாதிரி எனக்கு தோணுச்சு, ஓகேங்களா. நரட்டோ வந்து கொஞ்சம் மிரட்டர் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து நரட்டோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற கேரக்டரும் வந்து சாஸுக்கு தான். அதனால் வந்து ஓகே நல்லவன் அந்தமாரி தான். ஸோ அதனால் வந்து ஓகே சாஸுக்கே ஓகே. ஆனால் வந்து அந்தளவு ஐப்பு இல்லை எனக்கு பார்த்த உடனே சாஸுக்கே பார்த்த உடனே. ஏன்னா வந்து காணாமல் போயினா திடீர்னு வரும்போது ஒரு ஐப்பு இருக்குது, ஆனால் அந்த ஐப்பு எனக்கு கிடையாது. ஸோ ஓகே சாஸுக்கே பற்றி பேச வேணாம். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் நரட்டோ பற்றி சொல்லணும். ஸோ வந்து தான் ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டான்ற தெரிஞ்சோடனே, ஸோ அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு பிடிக்கும், அது யாரும் நம்ம சாஸுக்கு பிடிக்கும். அந்த பொண்ணு வந்து எனக்கு சாஸுக்கு திரும்பி இட்டுனா சொல்லுவோம் நரட்டோக்கிட்ட. ஸோ அதுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்து நரட்டோ போயிருப்பான். ஸோ சாஸுக்கு ஃபேன்ஸில் வந்து எனக்கு கம்மாளித்துட்டாது, ஏன்னா வந்து தான் ஃப்ரெண்டு நரட்டோ வந்து அவனை தேடுறான். அவனுக்கும் அந்த விஷயம் தெரியும், நரட்டோ நம்மளை தான் தேடுறான்னு. ஆனாலும் அவன் வந்து வந்திருக்க மாட்டான் நரட்டோக்கிட்ட. ஸோ அதனால் தான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ சாஸ்கியை பிடிக்காது. ஸோ கக்காஷி, ஏங்க கக்காஷி வேறு லெவலில் இருக்கார்ல இதில், ஆனால் வந்து மூஞ்சி மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டாங்க. ஐயோ மைக்கு வேறு ஆட்டுறாங்க, இது அந்த குறு குறுக்க ஒரு சவுண்டு வரும் கேங் கேங்க, அது வந்து இந்த மைக்கை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்கலாம், அதனால் வந்து அந்த சவுண்டு கேட்டிருக்கோம். ஓகே இப்போது கரெக்டாக இருக்கும், மைக்கு மேலே கையெடுத்தேன். ஓகே இப்போ கரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாங்க, இப்போது கிளியராக கேட்கும். ஓகே இப்போ வந்து ஸ்டார்டிங் நீ வந்திருக்கப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ நரட்டோ சாக்குறவங்க வந்து இது கூப்பிட்றேன், இப்போ நான் வந்து சேலஞ்சு கூப்பிடுவோம்ல. ஸ்டார்டிங்கு நரட்டோ சிப்புடிலே அப்படி தான் வந்து அந்த இது மாதிரி வச்சுருப்பார் பெல்லு கக்காஷி, அந்த பெல்லு வந்து இவங்க வந்து எடுக்கணும். ஓகே சாக்குறவோ கக்காஷியோ போயிட்டாங்க. ஓகே நம்ம வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் லீவ் வில்லேஜ், ஓகேங்களா. ஸோ ஓகே ஏங்க எல்லாம் பக்காவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓகே ராக்லி நிற்கிறாங்க, ராக்லியா எல்லாம் காய் சென்சேவா, ஓகே தெரியல காய் சென்சே மாதிரி தான் இருக்குது. ஆமாம் காய் சென்சே, ஏன்னா வந்து ராக்லி வந்து சம்மடி வாங்கியிருப்பான். ஸோ அவனுக்கு வந்து சிப்புடு வந்து ஓகே நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவருக்கு ஆரோக்கிட்ட அந்த அத்தனை அடி வாங்கியிருப்பான் மனுஷன். ஸோ இந்த நரட்டோ எபிசோட்லேயே வந்து சார் இந்த நரட்டோ சீசன்லேயே பொறுத்தவரையும் எனக்கு பிடிக்காது காட்டினா இந்த சாக்குரா தான். ஸோ அவனை வந்து பிடிக்கலன்னு சொன்னால் கூட விட்டுட்டு போயிடலாம். ஸோ அவனை வந்து மட்டமாக பேசுறது, ஸோ அப்பா அம்மா இல்லாத பையனை வந்து இப்படி தான் இருப்பான் அந்தமாரி சொல்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் வந்து சாக்குராவே பிடிக்காது. ஸோ நரட்டோ இதில் நரட்டோலையும் சரி சிப்புடல எதில் போனாலும் எனக்கு வந்து சாக்குரா வந்து ஏட்டரா ஏட்டரா நான் இருப்பேன் கண்டிப்பாக, சாக்குரா ஏட்டரா. ஸோ ஏற்றுதான் நான் இருப்பேன் கண்டிப்பாக சாக்குரா ஏற்றுறா. ஸோ பிடிச்ச கேரக்டர்னா ஹினாட்டா, ஓகேங்களா. நரட்டோவில் வந்து நரட்டோவே இருந்தாலும் ஹினாட்டா பிடிக்கும். ஸோ
தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், எல்லா பசங்களும் பிடிச்ச கேரக்டர் தான் என்னட்டா. ஓகே, அதனால் வந்து ஸோ சாக்குறவை அடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கோம். ஸோ இந்த இது வந்து நான் அதுக்காக தான் ஏற்றின கேம். ஓகே நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ணேன் ஒருத்தவரான் பாருங்களா. ஏற்றி வந்து அப்போ வந்து ரொம்ப நரட்டை வந்து நரட்டை கண்ணியாக இருந்தேன்னா அப்போ அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன் நரட்டை. ஸோ அதனால் ஸோ எப்படி நம்ம சண்டை பண்ணான்னு சொல்லிட்டு வந்து இந்த கேம் ஏற்றி அப்போ ஆடினேன். ஆ கேம் ப்ளே பண்ணும்போது ஓகே சாக்குரா வந்துருச்சு. ஓகே ஃபஸ்ட்டு அடிக்கும் போது அடி வாங்கிட்டேன். ஸோ அப்புறம் வந்து பாருங்கள் ஒரு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவே விடலையே, சரியான அடி நரட்டை கூட இந்தமாரி அடிச்சிருக்க மாட்டான் போல இருக்கு. ஸோ சொல்லப்போனால் வந்து எனக்கு வந்து ஒரு குஷி, எனக்கு இந்த பேட்டில் மட்டும் எனக்கு வந்து இந்த கேமில் இந்த பேட்டில் மட்டும் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேங்க. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதானே. ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்களா, ஸோ வில்சா யாருன்னு இப்போ தெரிஞ்சிருங்க. அதுக்கு அடுத்த வாட்டி உசாராக இருக்கணும். ஸோ வித்திட்டு ஒரே அடி தான் வாங்கணும், அடுத்தோட வந்து ஃபுல்லாக நம்ம கை வந்தது காட்டிட்டும். ஓகேங்களா? ஓகே எப்படியோ வின் பண்ணியாச்சு. அத்துல வந்து கக்காசி கூட சண்டை போடுறது சி பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்கு. அது வந்து இன்னும் டஃப்பாக இருக்கும், அங்கே டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமே சொல்லலாம். ஏன்னா வந்து கக்காசி வந்து நம்மளுக்கே கடுத்து சி நம்மளுக்கே வந்து சென்சே வச்சு, அதனால் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஓகே நரட்டை இருக்காரு ஒராசி மாரோ. ஸோ என் தலைமை ஜிராயா லெஜண்டி சாணின்னு இருக்காருங்க வேறு லெவலு. ஸோ அவர் வச்சு கேம் ப்ளே பண்ணுன்னு ஸோ எனக்கு ஒரு ஆசைங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எனக்கு ஜிராயா. ஸோ அவரோட சீன்ஸ் வரும்போது அவர் வந்து யாருன்னே தெரியாது எல்லாருக்கும். ஸோ வந்து ஒரு இது வந்திருக்கும், ஒரு பேட்டில் சீன் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து ஜிராயா யாருன்னே தெரியாமல் வந்து ஸோ அந்த நிஞ்சாஸில் வந்து சண்டை போட வந்திருப்பானுங்க. ஸோ ஜிராயாவோட பவரை பார்த்தோன்னே ஏன் லெஜெண்ட்ரி சாயினால் சொல்லிட்டு எல்லாம் அந்த இடத்துல முட்டி போடுவானுங்க பாருங்களா. ஸோ அந்த சீனில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஸோ மிட் காய் வேறு லெவல், இவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மைட் காய். அடுத்து வந்து யாரு ஓகே இனாட்டா, இனாட்டா வச்சு கூட கேம் ப்ளே பண்ணலாம் போல இருக்கு. ஸோ யாரு ஓகே இனாட்டா, இனாட்டா வச்சு கூட கேம் ப்ளே பண்ணலாம் போல இருக்கு. ஓகே நல்லாயிருந்தான். ஸோ சாக்குறவளை வச்சு நான் ஆடப்பட்டேன். ஸோ காரா கூட இருக்காங்க, எனக்கு வந்து காராவையும் பிடிக்கும். ஸோ அவனோட ஸ்டோரி தான் எனக்கு வந்து ஸோ அந்தளவு பிடிக்கும். ஏன்னா வந்து நரட்டமும் அவனும் வந்து ஸோ எப்படி சொல்ல நரட்டோட அவன் வந்து ரொம்ப அடி வாங்கியிருப்பான். ஸோ அவனுக்கு வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க கூட. ஸோ நரட்டுக்கு ஆச்சு வந்து இந்த சாக்குரா, அப்புறம் வந்து சாசுகே, ஸோ அப்புறம் வந்து கக்காஷி, அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து நம்ம காராக வந்து யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு சேடு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாறி ஆயிடுச்சு அந்த எபிசோடெலாம் பார்க்கும்போது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடு வந்து கக்காசி கூட சண்டை போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து வேணுமா இல்லைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ வேறு எதுவும் நாய் செஞ்சுன்னா மன்னிச்சுங்க ஓகே. ஏன்னா வந்து பட்டு பட்டுனு வேசர் கொடுக்குறேன், ஏன்னா வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணல வீடியோ, அதனால தான் ஓகேங்களா. சரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ நிறைய நாய்ஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மக்களே ஓகேங்களா. சரி இத்தனை வீடியோ முடிச்சுக்கிறேன் நான், சேஃபாக இருங்க, பாய்.